Hi friends, welcome to KGR 3D channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொஞ்சம் சில நாட்கள் முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாக்கும் எல்லையில பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக சீனா வந்து இந்திய வீரர்கள் 20 பேரை வந்து சுட்டு கொன்னாங்க. அதனால வந்து இந்தியா வந்து பதில் நடவடிக்கை எடுக்கமாக சீனாவோட 59 ஆப்பை வந்து தடை செஞ்சாங்க. அதில் வந்து டிக்டாக் ஆப்பு இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, போஸ்ட் பண்ணாங்க, நீங்களும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஆப்புக்கு பதிலாக இன்ஸ்டாகிராமு ஒரு மாற்று ஒரு வழியை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கு. அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் வரும். அதில் இவர் ஸ்டோரிக்கு மேலே கேமரா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டோரி ரீல்ஸ்னு இருக்கும். அதில் அந்த ரீல்ஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் வரும். அதில் ஆடியோ ஸ்பீட் எஃபெக்ட்ஸ் டைமர் இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமே கொடுத்த ஆடியோ இருக்கும். அப்படிலாம் ப்ரௌஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான தமிழ் ஆடியோ அல்லது என்ன வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், 1:2:3:2. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்ட் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவையான விட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கும். டைமர் என்ன சொல்லுதுன்னா ட்ராக் டு சூஸ் ஹவு லாங் திஸ் கிளிப் வில் பி வென் யூ செட் ஏ டைமர் தேர் இஸ் ஏ கவுண்ட் டவுன் பிஃபோர் த ரெக்கார்டிங் ஸ்டார்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து வீடியோ வந்து ஆன் ஆகும். இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்க ரீல்ஸ் ஃபீச்சர். இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.